உலக யூடியூப் வரலாற்றிலேயே ஒரு பிராங்கை சீரியல் மாதிரி கொண்டு போகிற ஒரு டீம்னா கண்டிப்பாக அது இந்த டீம் தான். அந்த அளவுக்கு இவங்களுடைய லவ் ப்ரப்போசல் பிராங்க் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு பாஸ்ட் 1.5 மந்த்ஸாக. ஸோ அந்த வகையில் இப்போ இவங்களுடைய பார்ட் 4 ஆஃப் லவ் ப்ரப்போசல் பிராங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிராங்கில் நம்ம ஹீரோ ஹீரோயினோட லவ் அக்செப்ட் பண்ணாரா இல்லையா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த பிராங்கை நிறைய பேர் வந்து பொய் ஃபேக் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எந்த அளவுக்கு இவ்வளோ பேரை செட்டப் பண்ணி நடிக்க வைக்க முடியும் ஒரு டீமால் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ நின்று பேசுகிறேன், அந்த பொண்ணு என்ன உண்மையாக தான் லவ் பண்ணாங்க, நான் தான் அவங்க லவ்வை வந்து புரிஞ்சிக்கல, ஸோ அதனால் இப்போ அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணிடலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கேமராவை ஒடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த பொண்ணு வந்து என்கிட்ட என்னலாம் பேசுகிறாங்கிறத பாருங்க, அப்படியே அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்த கையோட ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த அப்படின்னு கேட்டோன்னா அந்த பொண்ணு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், என் லவ் நீ ஒழுங்காக அக்செப்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஹீரோ வந்து இல்லை எனக்கு வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் எல்லாம் சொல்கிறாரு. ஸோ இப்படி அந்த வீடியோ வந்து போயிட்டு இருக்கு. பட் இதில் ஷாக்கிங் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டைட்டில் அந்த ஹீரோ ஹீரோயினோட லவ்வை அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. தம்னே இல்லை, நம்ம ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இந்த வீடியோக்குள்ளே நடக்கலை. ஸோ இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஏதோ ரூமில் எடுத்திருக்காங்க. அந்த ரூமில் வந்து ஒரு ரெண்டு சேரு ரெண்டு டேபிள் இருக்குது, ஏதோ ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அது ஹோட்டல் மாதிரியே சுத்தமாக இல்லை. வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது, அதாவது ரன் ஆகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, ஏதாவது சாப்பிட்றியா, சிக்கன் ரைஸ் எடுத்துகிட்டு வர சொல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக அது ஒரு ஹோட்டல் போல் அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம். பட் அது ஹோட்டல் மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, சும்மா ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் மக்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரு பிராங்கை இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ பேரை அரேஞ்ச் பண்ணி எப்படி எடுக்க முடியும், முக்கியமாக மக்களை வந்து இது உண்மைன்னு எப்படி இவங்க நம்ப வைக்க முடியும் அப்படின்னு பலரும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிராங்கோடைய ஃபஸ்ட் எபிசோடே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து செட்டப் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அந்த வீரமணி அப்படிங்கிற பர்சன் அவங்களோட அத்தை பொண்ணை கிண்டல் பண்ணுறதுக்காக பிராங்க் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. பட் எந்த அத்தை பையன் தான் கட்டிக்க போகிற பொண்ணை பிராங்க் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கண்டென்ட் கொடுத்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு போவாங்க அப்படிங்கிறதும் மக்களுடைய கேள்வியாக இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம ஸ்ரீவசந்த் வந்து போய் அந்த பொண்ணை ரோட்டில் வந்து கிண்டல் பண்ணுறாரு, நான் அவனை லவ் பண்ணுறேன், நீ தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கோபமான அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை படால் படால்னு அடிக்குது. அப்புறம் ஹீரோ வந்து சொல்கிறாரு, வீரமணி தான் அவனை கிண்டல் பண்ண சொன்னால் இது ஒரு பிராங்க் தான் அப்படின்னு சொன்ன உடனே, இருங்க இருங்க நான் உங்களை உண்மையாகவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு குண்டு தூக்கி போடுது. ஷாக் ஆகுறாரு நம்ம ஹீரோ. உடனே வீரமணியை கூப்பிடுறாரு. வீரமணி வந்து இல்லை இது ஒரு பிராங்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் இவர் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் வீரமணி அவ்வளோ பிரிச்சு விட ட்ரை பண்ணுறாரு, ஏன்னா அவர் லவ் பண்ணுற பொண்ணு இல்லையா, அது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாரு, இது ஒரு பிராங்க் தான், அது கேமரா இருக்கு பாரு என்னமோ சொல்கிறாரு. பட் அந்த பொண்ணை அதை அக்செப்ட் பண்ணிக்கல, படால்னு போய் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சது. வீரமணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே வீரமணி அந்த பொண்ணோட அண்ணனுக்கு கால் பண்ணுறாரு. அந்த பொண்ணோட அண்ணன் வந்து அந்த பொண்ணை அடிச்சு எழுத்துட்டு போகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இல்லை நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு இது வரைக்கும் ரெண்டு வீடியோவாக அந்த டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிராங்கோட தேர்ட் பார்ட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போய் இந்த டீம் பேசுகிறாங்க. ஸோ அதையும் கவர் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் அந்த வீடியோவில் பக்காவாக எல்லோருமே இது ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்களும் அந்த பிராங்கில் வந்த ஒரு ஒருத்தங்களுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேமராவை பார்த்து நின்று பேசுகிறாங்க. ஸோ பிராங்க்னா அவங்களுக்கே தெரியாது தான் இல்லையா, எப்படி கேமரா பார்த்து அவங்க வீட்டில் எல்லோரும் பேசுகிறாங்க, கோவாவே பேசலையே, எல்லோரும் டைலாக் டெலிவரி வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கமெண்ட்டில் தெரிவிக்க விட்டாங்க. அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி மறுபடியும் இந்த டீம் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. ஃபைனலாக இப்போ இந்த பொண்ணுடைய லவ் அந்த ஹீரோ அக்செப்ட் பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுவும் இப்போ பார்ட் 1 மட்டும் தான் போட்டிருக்காங்க, பார்ட் 2 சீக்கிரமே வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பிராங்க் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் என்ன தோணுது, இது உண்மையா இல்லை பொய்னு நினைக்கிறீங்களா, கீழே இருக்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.